நான் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய நோய் துறையில் இசிஜி டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தேன். இப்போ பணி நிறைவு பெற்று வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் கூட இதய நோய் துறையில் வேலை பார்த்து அவர் ரொம்ப நம்பிக்கையானவர்னு, அவருக்கு சில குடும்ப விஷயங்களுக்கு குடும்ப செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால 2015 வருஷம் சன்னஞ்சனமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்டு வாங்கினார். அதைய அவருடைய பசங்களுக்கும் ஃபாரினில் வீடு வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நம்பிக்கையானவர்னு அவர்கிட்ட வேலை பார்த்ததில் நம்பி நான் பணம் கொடுத்தேன். மொத்தம் 800,000 ரூபா பணம் கொடுத்துருக்கிற அவருக்கு 2015. 2018 கொரோனா வந்ததுலேருந்து அவர் எனக்கு எந்த விதமான பணப்பயனும் கொடுக்கல. நானும் கேட்டே இருந்தேன். என்னோடய வீடை ஓகியத்துக்கு வச்சுதான் நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். ஆனால் அவர் வந்து நீ கேட்கும்போது 2 மாதத்துக்குள்ளேயே நீ சொல்லுமா முன்பணமாக நான் கொடுத்தறேன்னு சொன்னார். இதுவரையில் எனக்கு எந்த பணம் கொடுக்காமல் இருந்தார். 800,000 ரூபா பணம் கொடுத்ததில் 1,00,000 மட்டும் எனக்கு திருப்பி தந்துட்டார். மிச்சம் 7,00,000 ரூபா பணம் எனக்கு அவர் தரணும். அதனால் என்னை போல விசாரித்ததில் என்னை போல பல பேர் அவரை நம்பி கோடிக்கணக்காக பணமெல்லாம் வாங்கிட்டு யாருக்கு பணம் தராமல் ட்ரீட்மெண்ட் வந்தவங்ககிட்டலாம் பணத்தை வாங்கியிருக்காரு. எல்லாரும் இப்படி ரொம்ப வேதனைப்பட்டு அவரை சபிச்சு எல்லாம் அழுகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி டாக்டர் ஏமாத்துவார்னு யாருமே நினைக்கல. இந்த பணத்தை பூரா வாங்கி அவர் குடும்பத்துக்குமே, இந்த சுனந்தான ஒரு பொண்ணு, அவர் சுனந்தா வந்து வேலை பார்த்தா அவரு கூட கிளினிக்கில், அந்த பொண்ணுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காரு. அவள் வரும்போது ரொம்ப ஏழையாக வந்து லலிதா ஹாஸ்பிட்டல் வந்து கிராஸ்கட் ரோடு லலிதா ஆஸ்பத்திரியில் 2,000-3,000 சம்பளத்துக்கு அவர் தான் சேர்த்து விட்டார். பார்ட் டைமில் அவர்கிட்ட போய் அவள் ஒர்க் பண்ண போனான். அப்படிப்பட்டவோ இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி வீடு வாசலோட கோடிக்கணக்கான சொத்தா வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு முழுக்க காரணம் சுனந்தா, அவர் குடும்பத்தார் தான். காவல்துறை ஆணையர் ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நம்பி உண்மையை நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்காக இறக்கப்பட்டு இதை செஞ்சு கொடுங்க ஐயா.